இது குறித்தான நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நேயர்களே, இன்று கார்கில் போரில் வெற்றி என்று வந்து 25ஆம் ஆண்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கார்கில் போரில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும், கார்கில் போரில் வெற்றியடைவதை கொண்டாடவும் ஜூலை 26 இன்று அந்த கார்கில் போரின் வெற்றி தினம் வந்து அனுசரிக்கப்பட்டு வருகிறது. நரேந்திர மோடி வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். இது தொடர்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துரையாடுவதற்கு விருந்தினர்கள் வந்திருக்கின்ற மூத்த ராணுவ அதிகாரி தியாகராஜன் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வரவேற்கலாம். ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த் சார், கார்கில் போர் ஏன் இது இந்த போர் வந்தது, எத்தனை மாதங்கள் இது நீண்டது, இது எப்போ முடிந்தது, இது குறித்து நேயர்களுக்கு ஒரு முதல்ல கார்கில் போர் 25 வருட நம் வெற்றியை கொண்டாடும் தினமாக நாம் வந்து கொண்டாடுகின்றோம். இந்த விஜய் திவஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்திய ராணுவ வீரர்கள் 527 பேர் தன்னுடைய இன்னுயிரை நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் உயிர் நீத்து வீரதீர செயல் புரிந்து நமது நாட்டினுடைய கார்கில், திராஸ் போன்ற அந்த பகுதிகளை மீட்டெடுத்த தினம் என்று அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இதை திருப்பி பார்க்கும்பொழுது இந்த தினத்தை பற்றி பார்க்கணும் என்ன, நம்ம 1998 போயிடணும். 1998 நாம் பார்க்கும் பொழுது இதே இந்த மே மாதத்தில் வந்து, அதாவது 1998 மே வந்து போக்ரான் 2 வந்து அணு சோதனை செய்வோம். அப்படி அந்த அணு சோதனை செய்த பொழுது நிறைய பேருக்கு தெரியாது, அணு சோதனை செய்து முடிஞ்சவுடனே ஒரு வார்லைக் சிச்சுவேஷன் வந்து ஏற்பட்டது, இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து ஏற்பட்டது. நம்மளுடைய இந்திய இராணுவத்தினர் வந்து படைகள் வந்து அங்கே குவிக்கப்பட்டது, எல்லையில் குவிக்கப்பட்டது 2 மாதங்கள். அப்புறம் வந்து சிச்சுவேஷன் வந்து ஓரளவு கண்ட்ரோலுக்கு வந்தது, அதுக்கப்புறம் ஃபால் பேக் வந்துட்டோம். அதுக்கப்புறமே வந்து அந்த ரிலேஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் டஃபாக ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் தான் வந்து நமது மறைந்த பாரத பிரதமர் வந்து வாஜ்பாய், திரு வாஜ்பாய் அவர்கள் வந்து பாகிஸ்தானோட நல்லுறவுக்காக அவர்கள் வந்து நட்பை வந்து எதிர்பார்க்கின்றார், அதற்கான செயலில் ஈடுபடுகின்றார். ஆனால் அங்கு இருக்கின்ற அந்த பிரதமருக்கு தெரியாமலே, அப்போ வந்து சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அவர் என்ன செய்கிறாரு, முஷரஃப் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய ஸ்ரீநகரையும் லேவையும் துண்டிக்கக்கூடிய ஒரு பிளான் வந்து போடுறாங்க. இப்போ ஸ்ரீநகர்லேருந்து லே போகணும் அப்படின்னு, அதாவது பாகிஸ்தான் பிரதமருக்கு அவருடைய நாலேஜுக்கு இல்லாமலே இவர் என்ன செய்கிறாரு, இந்தியாவை வந்து முடக்கணும். எப்படி முடக்க முடியும், நம்ம லேயை வந்து நம்ம வந்து துண்டிச்சிடணும். லேயில் இருக்கக்கூடிய இந்திய இராணுவ வீரர்களுக்கும் லேயில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் உணவுப் பொருட்களும் இல்லை சப்ளைலாம் வந்து கட்டாயிடும். கட்டாயிடுச்சுன்னா இப்போ வந்து பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, அப்போ வந்து காஷ்மீர் எங்களோட கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷனில், மிஸ் கால்குலேஷனில் அவங்க என்ன செய்கிறாங்க, டியூரிங் வின்டர் டைம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வின்டர் வந்து பீக் வின்டர் வந்து டிசம்பர்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகிடும். டிசம்பர், ஜனவரி, ஃபிப்ரவரிலாம் ரொம்ப பீக் வின்டராக இருக்கும், -50-60 டிகிரி இருக்கும். அப்போ மிகவும் உயரமான செங்குத்தான மலை பகுதியில் இருக்கின்ற பகுதி பாகிஸ்தான் நம்மளுடைய நாட்டினரும் வந்து கீழே வந்து வந்துடுவாங்க. ஆனால் அந்த டூரேஷன் நம்ம வந்து பார்க்கும் பொழுது நம்ம வந்து கீழே வந்துட்டோம், அந்த உடன்படிக்கைப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் படி நம்ம கீழே வந்துட்டோம். அவங்க கீழே போகிற மாதிரி போயிட்டு நம்மளுடைய இடத்தை வந்து அவங்க வந்து ஆக்குப்பை வந்து பண்ணுறாங்க. ஓகே, அப்படி ஆக்குப்பை பண்ணிட்டு இந்தியாவினுடைய, அதாவது மே 1999 மே அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அந்த மே மாதம் அவர்கள் அந்த ஹைவேயில் இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய வந்து அந்த ஹைவேயை வந்து அவங்க தாக்குறாங்க. நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது அவங்க இது மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மேய்ப்பவர்கள் மூலமாக தெரிஞ்சவனே நம்ம ஒரு பெட்ரோலிங் அங்கே அனுப்புகிறோம். பெட்ரோலிங் அமைச்சோடனே தெரியுது, உடனே அவங்க வந்து ரிட்டாலியேட் பண்ண வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரிட்டாலியேட் பண்ணுறது, இந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து நடந்துட்டுருக்கு. இந்த இதில் இப்படி நடந்து கொண்டு இருக்கும்பொழுது தான் வந்து, இதெல்லாம் எந்த காலகட்டம் சார், இது வந்து மே மந்த், மே 1999 மே மாதம் அப்ராக்ஸ் வந்து ஒரு 2-3 தேதிகளில் வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கே வந்து அந்த பதற்றம் வந்து ஆரம்பிக்குது, இதே மாதிரி ஆக்கிரமிக்கிறாங்க. ஆமாம், நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது, இது மாதிரி நமக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்குது. இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனடியாக நம்ம வந்து அதை உறுதி செய்வதற்காக பெட்ரோலிங் வந்து நம்ம வந்து அனுப்புகிறோம்.
பெட்ரோலிங் போது பெட்ரோலிங் வந்து பார்க்கறது அந்த இடத்துல வந்து எது மாதிரியான சிச்சுவேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக பெட்ரோலிங் அனுப்புறோம். பெட்ரோலிங்கில் போகிறவங்க வந்து தாக்கப்படுகின்றார்கள், அவர் கன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் நமக்கு வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய இராணுவத்தை வந்து மூவ் பண்ணுறோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து அப்போ இராணுவம் வந்து குறைவாக இருக்கின்றது. போர் லைக் சிச்சுவேஷன் அப்படின்னு, வார்லைக் சிச்சுவேஷன், போர் போன்ற ஒரு நிலை அப்படிங்கிறப்ப நம்ம இராணுவத்தை இங்கே நிலைநிறுத்துவதாக இருக்கின்றது. இராணுவத்தை வந்து நம்ம வந்து கொண்டு போயிட்டு அங்கே வந்து பல இடத்துலேருந்து வந்து கொண்டு வரோம். நார்த் ஈஸ்ட்லேருந்து எப்படி வந்து ஒன் பீகார் வந்ததோ அது மாதிரி ஒரு ஒரு இடத்துலேருந்து ஒரு ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு யூனிட் வந்து அங்கே கொண்டு வரோம், டிப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். கொண்டு வந்து அப்புறம் வந்து ஜூன் மாதத்துலேருந்து இந்த நம்மளுடைய இடத்தை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கான அந்த போர் வழிமுறைகள் நம்ம வந்து இறங்குகின்றோம். 26 ஜூலை வந்து முழுமையாக இது வந்து போர் வந்து முடிவடைந்து விடுகின்றது. நாம் நம்மளுடைய இடத்தை வந்து நம்ம கேப்சர் பண்ணிடுறோம். இது வந்து நமக்கு வந்து கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகின்றது. இந்தியா சார் பல போர்ல வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க இந்தியா. ஆனா இந்த கார்கில் போர் எந்த அளவுக்கு சிறப்பும் முக்கியத்துவமும் வாய்ந்ததா பார்க்கப்படுது? எதனால இந்த கார்கில் வாரம் நம்ம வந்து இவ்வளவு கொண்டாடுறோம் சார்? கார்கில் போர் எந்த ஒரு போராக இருந்தாலும் அது முக்கியமானது. ஏன்னா நாட்டை காப்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு ஈடுபடுகின்ற ஒரு போர். ஸோ அந்த போர் என்பது அழிவை வந்து தரக்கூடிய எந்த ஒரு போர் வந்து ஒரு சந்தோஷத்தை தருவது கிடையாது. அது வந்து இராணுவத்திற்கும் வந்து இராணுவ வீரர்களுக்கும் வந்து அழிவை கொடுக்கும், பொருளாதார அழிவையும் ஏற்படுத்தும், நாட்டையும் வந்து பின்தள்ளும். அதே மாதிரி எதிரி நாடுகளுடைய நிலையும் அதுதான் நடையும். அப்படி போருக்கு செல்லும் பொழுது தன்னுடைய இந்திய இராணுவ வீரர்கள் தன்னுடைய குடும்பத்தை வந்து மனதில் கொள்ளாமல் நாட்டிற்காகவும் நாட்டு மக்களிற்காகவும் அங்கு சென்றவங்க வந்து எதிரிகளை துவம்சம் செய்து போரிடுகின்றார்கள். அப்படி போரிட்டு அவர்கள் வந்து வெற்றியை நாட்டிற்கு வந்து கொடுப்பது வந்து மிகப்பெரிய ஒரு புனிதமான செயலாக பார்க்கப்படுகின்றது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த இதை வந்து நிச்சயமாக மிக மகத்தான ஒரு விஷயம். அதை வந்து நாம் எப்பொழுதும் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நிலை அந்த இது. சரி சார், இந்த போர் அப்படின்னு வந்தவுடனே என்னென்ன மாதிரியான தயார் நிலையில இந்தியா வந்து இறங்கிச்சு சார்? ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிலரி ரெஜிமெண்ட், இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்ட், இது மாதிரி இராணுவத்திற்கு தேவையான படைகளோடு எப்படி போய் அட்டாக் பண்ணீங்க சார் அந்த? ஏன்னா அவங்க வந்து சரியான பனிக்காலம், சரியான குளிர்காலம், அவங்க வந்து மேல் பகுதியில் இருக்க பாகிஸ்தானியர்கள், நம்ம இந்தியா படை வந்து எந்த அளவுக்கு அதை வந்து நம்ம அவங்க, அதாவது ஒரு அப்படின்னு வர்ற சமயத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா படைகளும் ஒன்றிணைந்தால் தான் போர் புரிய முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் வந்து மிகவும் முக்கியமான ஒரு ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இல்லைன்னா நம்ம போரிடு என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. அவங்களுக்கு வந்து எப்படி போரிடுகின்றார்கள், என்ன நிலை எங்கே இருக்கின்ற, என்ன தேவை, இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாமல் போய்விடும். ஆகையால் இந்த போரிடும் பொழுது அனைத்து வந்து குழுவினரும் இராணுவத்தில் இருக்கின்ற, அது வந்து தரைப்படையை பார்க்கும் பொழுது என்ஜினியர்ஸாக இருக்கட்டும், வழியை சரிப்பை செய்து கொடுப்பது, பிரிட்ஜு போடுவது, அது மாதிரி, அப்புறம் கம்யூனிகேஷன் சிக்னல்ஸ் அவங்க இது, அப்புறம் வந்து இஎம்இ அவங்க வந்து தொழில்நுட்பத்தை வந்து உதவுவது, அது மாதிரி நம்ம பார்த்தோன்னே தரைப்படையில் வந்து இருக்கக்கூடிய இன்ஃபென்ட்ரி, மெக் இன்ஃபென்ட்ரி, ஆர்ட்லரி, இது மாதிரி எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு பிளான் போட்டு வந்து போர் தொடுப்பது தான் வந்து போர் இது. ஸோ இதுதான் இதோடைய நிலை. ஸோ இப்படி தான் வந்து இதை வந்து போர் தொடுப்பார்கள். ஒன்றிணைந்து அந்த அந்த பிளான் இது பண்ணி எக்ஸிக்யூஷன் பண்ணி அந்த போர் முறைப்படி அவர்கள் வந்து போர் தொடுப்பார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தரைப்படையில் இருக்கின்ற இராணுவ வீரர்கள், இன்ஃபென்ட்ரி பெட்டாலியன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்கள் வந்து எதிரிகளோடு நேருக்கு நேர் இருந்து சண்டை போடும்பொழுது அவர்கள் செல்வதற்கு முன்னாடி வந்து அங்கே வந்து அவங்க பின் டவுன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த இது ஆர்டிலரி கன்ஸ் வச்சு எதிரிகள் மீது நடத்துவாங்க. அப்போ தான் இவங்க ஈஸியாக அந்த போய் அந்த இலக்கை வந்து அடைய முடியும். அது மாதிரி பல குவாடினேஷன்ஸ் இதில் இருக்கும், சப்போர்ட் ஃபயர் சிஸ்டம்ஸ் இருக்கும், இது மாதிரி இவங்களுக்கு வந்து இருக்கும், சப்ளை செயின்ஸ் இருக்கும், பல விஷயங்கள் இணைந்து தான் செய்யப்படுகின்றது ஒரு போர்கள். அந்த போரின் போது பரம்வீர் சக்ரா விருது பெற்ற சில வீரர்களை பத்தி நினைவு கூர்வோம் சார். யோகேந்திர சிங் யாதவ் ரொம்ப யங்கஸ்ட் பர்சன், அண்ட் தென் நம்ம தமிழ்நாட்டு வீரர் மேஜர் சரவணன், அவர்களை எல்லாம் பத்தி சொல்லுங்க சார். யோகேந்திர சிங் யாதவ் அவர் வந்து பரம்வீர் சக்கர் மிகவும் சிறிய வயதில் இந்தியாவினுடைய மிக உயரிய இந்த விருதை பெற்றவர். 19 வயசுல வந்து விருதை பெற்றவர். அவர் என்னோடு பரேலி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவர் வந்து சர்வ் பண்ணியிருக்காரு. அதாவது பரம்வீர் சக்ரா வாங்கிய பிறகு அவர் வந்து சுபேதாராக இருந்தப்ப என்னோட வந்து சர்வ் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி கூறணும் அப்படின்னு சொன்னால், அவரோட உரையாடும் பொழுது நான் கேட்டேன், யோகிந்தர் உங்களுக்கு வந்து என்ன மறக்க முடியாத ஒரு விஷயம் வந்து கார்கில் போரில் என்ன அப்படின்னு நான் வந்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன்.
அப்படி உரையாடும் போது அவர் சொன்னார், அவர் வந்து சார் எனக்கு வந்து ஒருத்தர் தேவை இல்லையா, அதாவது ஒருத்தர் வந்து தேவை, அங்கே யார் யார் வந்து எப்படி போரிட்டார்கள், எவ்வளோ வீரதீர செயல்களில் ஈடுபட்டார்கள், என்ன நடந்தது என்பதை சொல்வதற்கு, அதற்காக என்னை கடவுள் விட்டு வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னார். அவர் தன்னுடைய வீரத்தை பற்றி சொல்லியிருந்திருக்கலாம். நான் வந்து செங்குத்தான அவர் அவருடைய வீரதீர செயலை பற்றி பார்க்கும்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இராணுவமும் இது வந்து செய்ய முடியாது, எந்த வீரர்களும் செய்ய முடியாது. அவர் வந்து டைகரில் வந்து கேப்சர் பண்ணணும்னு அவருக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து கிடைக்குது. அவர் வந்து நான் முன்னின்று நான் வந்து முன்னாடி போகிறேன், அந்த ஸ்கவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் முன்னின்று நான் வந்து போகிறேன் அப்படின்னு ரொம்ப டேஞ்சரானது ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு. ஸ்கவுட்டில் ஃபஸ்ட்டாக இருந்து அவர் வந்து முன்னுக்கு போகிறாரு. அப்போ வந்து ரொம்பவும் செங்குத்தாக இருக்கக்கூடிய, அதாவது மலை வந்து ஒரு சைடு ஏறுறதுக்கு ஸ்லோப்பாக இருக்கும், இன்னொரு பக்கம் செங்குத்தாக இருக்கும், அது கிளிஃப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செங்குத்தாக இருக்கக்கூடிய 1000 அடி உயரம் உள்ள அந்த மலைப்பகுதியில் கயிறு வச்சு மேலே ஏறி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, எதிர்பாராத இடத்திலிருந்து அவர்களை எதிரிகளை தாக்க வேண்டும். இவங்க என்ன செய்வாங்க, எதிரிகள் வந்து இப்படி தான் ஸ்லோப்பில் தான் ஏறி வருவான்னு பார்ப்பாங்க, ஆனால் அவர்கள் எதிர்பாராத அந்த அந்த ஸ்லோப்பில் இதில் இருந்து அந்த ஸ்டீப்லேருந்து ஏறி போய் செங்குத்தான மலையிலிருந்து ஏறி சென்று தாக்க வேண்டும் அப்படின்னு. ஸோ அதற்கு இவர் தான் மேலே முதல்ல போய் கயிறை போட்டு அந்த இது பண்ணி மற்ற வீரர்கள் மேலே வருவதற்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஓகே சார், இந்த இடத்துல சார் இந்த எதிர்பாராத தாக்குறாங்களா சார், இந்த மாதிரி நம்ம என்னென்ன யுக்தி எல்லாம் வந்து இவருடைய இது இவருடைய வீரதீர செயல் நான் சொல்கிறேன். அந்த கிளிஃபில் வந்து அவர் மேலே வந்து வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 60 அடி இருக்கும்பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சிருது இவங்க வந்துட்டாங்க. உடனே இவங்க மேல வந்து ஃபயர் எல்லாம் பண்றாங்க. இவருடைய பிளட்டூன் கமாண்டர் இன்னொரு 2 சோல்ஜர் வந்து இறந்துடுறாங்க. அதுல இவர் மிகப்பெரிய வந்து இவர் மேல வந்து ஷெல்ஸ் எல்லாம் பட்டு பாதிப்பு ஏற்பட்டும் இவர் அந்த 60 அடி மேலே ஏறி முன்னோக்கி மேலே ஏறணும். செங்குத்தா இருக்கக்கூடிய கயிறு மேல பிடிச்சி மேலே ஏறி பங்கர்ல போய் இவர் வந்து கிரினேட் வந்து போட்டு அங்க ஒரு 4 பேரை வந்து இவர் மேல ஃபயர் வருது. அதையும் பொருட்படுத்தாமல் மறுபடியும் போயிட்டு அவர் வந்து தாக்கி எதிரிகளை வந்து தும்சம் செய்கின்றார். அந்த இது வந்து கேப்சர் பண்ணுறார். இவருடைய உடலில் 15 குண்டுகள் பாய்ந்து விடுகின்றன. அப்படி இருந்தும் அவர் வந்து அந்த இப்போ குண்டு பாய்ஞ்சிடுச்சே நம்ம இறந்துருவோம் அப்படிங்கிற ஃபியர் எதுவுமே இல்லாமல் இறுதி மூச்சு வரை வந்து போரிட வேண்டும் அந்த வீரத்தோடு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி தியாகங்கள் செய்த பல இராணுவத்தினர், அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம பெருமையோடு இருக்கும். அதே மாதிரி மேஜர் சரவணன் அவருடைய வீரதீர செயல்கள் பத்தி சொல்லுங்க. மேஜர் சரவணன் அவர் வந்து நார்த் ஈஸ்ட்ல அவங்களுடைய யூனிட் இருந்தது, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி அவங்க வந்து ஷிஃப்டா இங்க வந்திருந்தாங்க. வந்தவுடனே இவரை வந்து பெட்டாலிக் அப்படிங்கிற வந்து ஒரு இடம், மிகவும் மிகவும் என்ன சொல்லணும்னா ரொம்பவும் ஹார்ஷான லொக்கேஷன் அப்படின்னு சொல்லலாம். செங்குத்தான மலை, கத்தி போன்ற அதனுடைய வந்து முகப்புகள் அது மாதிரிலாம் இருக்கும். அது வந்து ஏறுவதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அங்கே இருக்கின்ற அதாவது நம்ம பாகிஸ்தானத்தை தகர்த்து தும்சம் செய்து அந்த இடத்த வந்து கேப்சர் பண்ணுது தான் அவர் கிடச்சது இது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவர் மே 29 மே 28 29 டேட் கரெக்டான ஞாபகம்ல அவருக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்குது. அவர் மேலே வந்து போய் வந்து போரிடுறாரு. அதாவது வந்து வேற வழி கிடையாது, இந்த எதிரிகளை நேருக்கு நேர் சென்று தான் வந்து மோதக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், பின்னாடி போய் வந்து தாக்கக்கூடிய நிலை கூட தாக்குகின்றார். அப்படி தாக்கும்பொழுது தன்னுடைய 4 ராணுவ வீரர்களை வந்து அழிக்கின்றார். அதுக்கு மேலேயும் அவர் வந்து அவங்களுடைய ஆஃபீஸர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கீழே வந்துருங்க, நிறையா வந்து கேஷுவலிட்டி ஆகிடுச்சு, நீங்கள் வந்து திரும்பி வந்துடலாம் அப்படின்னு. அப்போ சொல்கிறாரு, இல்லை நான் வந்து சேஃபாக இருப்பேன், நான் வந்து சில பேர் தான் இருக்காங்க, நான் அந்த இடத்த கேப்சர் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் மீது வந்து அடிபட்டு அவருக்கு வந்து ரத்தங்கள் வந்து வந்து சேதமடைந்து மறுபடியும் ஃபார்வர்டில் போயிட்டு அவங்களை வந்து தும்சம் செய்து அழித்து இது பண்ணும்போது அவருடைய ஹெட்டில் வந்து ஒரு அலர்ட் வந்து பட்டு லாஸ் இஸ் லைஃப், அவர் வந்து நாட்டிற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்றார். இதுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியாவினுடைய கார்கில் போரில் முதன் முதலில் ஒரு இராணுவ அதிகாரி உயிர் துறந்தது நாட்டினுடைய பாதுகாப்பதற்காக அப்படின்னு அது வந்து மேஜர் சரவணன் அவருடைய இது தான். அவருடைய உடலை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு, அந்த இடத்துலையும் திருப்பி ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு 27 நாட்கள் பிடித்தது. ஏன்னா அந்த இடத்துக்கு போக முடியல, கண்டினியூஸாக வந்து அட்டாக் பண்ணுறாங்க, மேலேருந்து அவங்க வந்து இங்கேருந்து அட்டாக் பண்ணுறாங்க. அந்த மேலே போய் அவர் எது வரைக்கும் போனாரோ அந்த இடம் வரைக்கும் போய் அவருடைய அந்த பூத உடலை வந்து ரிட்ரீவ் பண்ணி கீழே கொண்டு வர முடியல. 27 நாட்கள் வந்து இதற்கு வந்து ஆகியது. அதுவரை அவர் வந்து அந்த இடத்துல தான் இருந்தார்.
நம் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர் கூறும்பொழுது, இந்த போரில் நாட்டை காப்பதற்காக இறந்தும் இந்த நாட்டை காப்பதற்காக அந்த பார்டர்ல வந்து பூதவளோடு காத்தவர் வந்து அப்படி அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புகழாரத்தை வந்து சொன்னார். அது மாதிரி மிகப்பெரிய ஒரு வீரதீர செயல் புரிந்த ஒரு மாவீரர் அப்படின்னு தான் நம்முடைய மேஜர் சரவணன். அதே மாதிரி இந்தியாவில் இருந்த இங்கே இருந்து போரிட்டு இறந்து உயிர் நீத்த பாகிஸ்தானியர்களுக்கும் அவங்க வழக்கப்படியே நம்ம வந்து அஞ்சலி செலுத்தி அவங்களுடைய இறுதி சடங்கை வந்து செஞ்சிருக்கோம். இது உலக அளவில் இந்தியர்களுடைய மாண்பை வந்து வெளிப்படுத்தி இருக்கு. இதெல்லாம் பற்றி தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேர்கள் நிகழ்ச்சி தொடரும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. அவங்க எல்லாருமே உள்ள வரும்போது சைபர் செக்யூரிட்டி ஆட்டோமேட்டிக்கா பூம் ஆக ஆரம்பிச்சிடும். டேட்டா லாஸ் அப்படின்றது கம்மியாகும், சைபர் கிரைமும் கம்மியாக ஆரம்பிக்கும். இனிஷியலாக வந்து இன்டர்னல் ட்ரைனிங் கொடுப்போம், எந்த அளவு நாலேஜ் இருக்கு அப்படின்றத பொறுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள ப்ரொஃபஷனல் ஆக்குற வர. ஸோ வில் டேக் கேர். இவர்களின் சாதனை பயணத்தை குறித்து நிகழ்ச்சி தான் ஞாயிறு காலை 10:05 காண தவறாதீர்கள் உங்கள் டிடி தமிழில். நமது டிடி தமிழில் ஹலோ உங்களுடன் நேரலையில் 27/7/2024 சனிக்கிழமை காலை 10:05 மாணவ மாணவிகளின் திறன்மிகு ஆற்றலை வளர்க்கும் நோக்கில் மத்திய காலனி பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் காலனி வடிவமைப்பு மற்றும் தயாரிப்பு குறித்த பயிற்சி, மாணவர் சேர்க்கை குறித்து விளக்கம் அளிக்கிறார்கள் நிறுவனத்தின் மாணவர் சேர்க்கை ஒருங்கிணைப்பாளர்கள் எம் காஞ்சனா மற்றும் எஸ் மோனிகா. நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 8124446622, 9444910101 மற்றும் 8124446611. நேர்களே, கார்கில் போரின் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. கார்கில் விஜய் திவஸ் எனும் அந்த நாளை பற்றி தான் நாம் விருந்தினரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்தியர் ஒவ்வொருவரும் இன்று பாதுகாப்பாக இருப்பதற்கு இராணுவ வீரர்களின் தியாகங்கள் முதன்மையாக பார்க்கப்படுகிறது. அதை பற்றியும் இந்த கார்கில் போரில் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் அங்க நடந்தது அப்படிங்கிறத பத்தியும் மூத்த இராணுவ அதிகாரி ராஜ நம்மிடையே விளக்கி கூறிக்கொண்டிருக்கிறார். அதை பற்றி நம்ம தொடருவோம். சார், இப்ப கார்கில் அந்த போர்ல சொன்னீங்களே சார், கீழேந்து மேல போகும்போது எத்தனை அடி உயரம் மலை, என்னென்ன சவால்கள்லாம் வந்து அங்க இராணுவ வீரர்களுக்கு, அங்க உங்களுடைய போரிட்ட வீரர்களுக்கு எல்லாம் இருந்தது, அதை பத்தி சொல்லுங்க சார். மிக அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது ஒரு சாதாரண ஒரு இடத்துல போர் புரிவது என்பதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பிளைன் ஏரியால. இப்ப நீங்க திராஸ் கார்கில் நம்ம பாக்குறப்ப உலகத்திலேயே மொத்தம் 2வது உயரமான போர் பகுதி அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். 14,000 அடி துவங்கி 17,000 அடி உயரம் உள்ள அந்த மலைப்பகுதிகள் அது. ஸோ அந்த வேரியேஷன் ஒவ்வொரு கேப்சர், இப்போ வந்து டைகர்களுக்கு வந்து ஒரு ஹைட்டு, அப்புறம் வந்து பெட்டாலிக்கு வந்து ஒரு ஹைட்டு, திராஸில் வந்து ஒரு ஹைட், அது மாதிரி அதோடைய வேரியேஷன்ஸ் வந்து. ஸோ அந்த அந்த டியூரேஷன் நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது வந்து மேயிலிருந்து நமக்கு தொடங்கியது, மே ஜூன் ஜூலை 26, இந்த டியூரேஷன் பார்க்கும்போது அங்கே வந்து கிளைமேட் வந்து ஈவினிங்லாம் ரொம்ப மோசமான கிளைமேட்டாக இருக்கும். அது மைனஸ் ஒரு 15 அது மாதிரி டிகிரிலாம் இருக்கக்கூடிய நிலை இருக்கும். ரெண்டு, ஆக்சிஜன் ரொம்ப குறைவாக இருக்கும், நார்மலானதே கஷ்டம், அதில் மூச்சு வந்து திணறும். ஏன்னா 15,000 அடி 15,500 அடிலாம் தாண்டுறப்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் நடந்து போகிறது. அப்பொழுது அந்த குளிரான
பகுதியில் குறைவாகக்கூடிய அந்த நிலையில் அவர்கள் வந்து இராணுவ ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அந்த தோட்டாக்களை எடுத்துக்கொண்டு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அந்த இதெல்லாம் எடுத்துட்டு அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் சுமந்துட்டு வேண்டிய உணவையும் எடுத்துக்கிட்டு தண்ணியும் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து மேலே வந்து போகணும், போரிட செல்ல வேண்டும். போரிடும் இடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா மேலேருந்து வந்து ஃபயர் வருது, எனிமிட்டேந்து வந்து ஃபயர் வந்து வருது, அங்கே துப்பாக்கி சூடு நடக்கின்றது, மேலே இவங்க மேலே குறிவைத்து தாக்குகின்றார்கள், இவர்கள் எதிர்த்து செல்ல வேண்டும், அதையும் வந்து பொருட்படுத்தாது. அப்படி இருக்கும்பொழுது மன வலிமையை தாண்டி உடல் வலிமை அந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் எல்லாமே வந்து இருந்தால்தான் செய்ய முடியும். அதற்கு முக்கியமான ஒரு எல்லாமே விஷயம் வரணும், மன உறுதியும் வேணும், உடல் உறுதியும் வேணும், செய்யணுங்கிற அந்த தியாகத்தன்மையும் வேண்டும், வீரமும் வேண்டும். அப்படின்னா அது இராணுவ வீரர்களுக்கு நாட்டையும் நாட்டு மக்களையும் காக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் அவர்களுக்கு வந்து இதை செய்ய வைக்க முடியும் அப்படிங்கிறதான் இதை வந்து விரும்புகின்றேன். ஸோ மிகவும் கடினமான ஒரு உலகத்திலேயே மிகவும் கடினமான ஒரு போர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை. ஓகே சார், இந்த கார்கில் போருடைய வெற்றி இந்தியாவுடைய வலிமையை எந்த அளவுக்கு உலக நாடுகளுக்கு பிரதிபலிக்குது? ஏன்னா பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் இந்தியா மேலே வச்சிருந்த பார்வை இந்த கார்கில் போருக்கெல்லாம் அதுக்கப்புறம் உள்ள உலக நாடுகளுடைய பார்வை எந்த அளவுக்கு மாறியிருக்கு அதை பற்றி? அதாவது கார்கில் போரினுடைய தாக்கம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். கார்கில் போரில் வந்து அப்பொழுது இருந்த பாரத பிரதமர் வந்து எல்லையை தாண்டக்கூடாது அப்படின்ட்டாங்க, எல்லையை தாண்டாமல் போரிட வேண்டும், எல்லையை தாண்டி போரிட வேண்டும்னா நம்ம ஈஸியாக முடிச்சிருக்கலாம். உலக நாடுகள் வந்து அதாவது வந்து அமெரிக்காவுக்கு கிடைத்த உளவுத்துறையின் இதுபடி பாகிஸ்தான் தன்னுடைய அணு ஆயுதங்களை வந்து இந்தியாவின் மீது தாக்குவதற்கு தயார் செய்து விட்டது, அது வந்து தன்னுடைய எல்லை பகுதிக்கு கொண்டு வந்து விட்டது அப்படின்னு வந்து கிடைச்சது. ஸோ 1998 நம்மளும் வந்து அணு ஆயுத சோதனை எடுத்து அவங்கள்ட்ட அணு ஆயுத வந்து பலம் இருக்கின்றது, நம்மிடமும் இருக்கின்றது, இது மிகப்பெரிய ஒரு அணு ஆயுத ஒரு போராக மாறிவிடக்கூடாது அப்படிங்கிற வந்து ஒரு ப்ரெஷர் வந்து அமெரிக்கா வந்து கொடுத்தது. இந்திய பிரதமர் வந்து இது மிகப்பெரிய ஒரு கன்வென்ஷனல் வாராத கொண்டு போகக்கூடாது, ஏன்னா நாட்டினுடைய நிலை பொருளாதார நிலை பல விஷயத்தை பார்க்கணும், அப்போ வந்து இதை வந்து இதோடு முடிக்கணும் அப்படின்ட்டு எல்லை தாண்டி தாக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு வந்து எடுத்தது. எல்லை தாண்டி தாக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்ததுனால மிகப்பெரிய ஒரு கேஷுவலிட்டி, மிகப்பெரிய ஒரு 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 அழுத்தத்திற்கு வந்து இந்திய இராணுவம் தள்ளப்பட்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லையை தாண்டி உள்ளுக்குள்ளே போயிட்டு ஒரு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் போயிட்டு அங்கருடைய அவங்களுடைய கம்யூனிகேஷன் சொல்லுவோம், அவங்களுடைய வந்து லைஃப் லைன் சொல்லுவோம், அவங்களுடைய சப்ளை செயின் எல்லாத்தையும் வந்து அவங்க தகர்த்துடுவாங்க. இவங்களுக்கு எதுவும் கிடைக்காது, எனிமிக்கு சாப்பாடு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, கம்யூனிகேஷன் கிடைக்காது, டீசல் கிடைக்காது, கம்யூனிகேஷன்ஸ் வந்து கிடைக்காது. அப்படி இருக்கும்பொழுது முடக்கப்படுவார்கள், அப்போ ஈஸியாக அவங்கள போய் நம்ம அட்டாக் பண்ணி கிளீன் பண்ணலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே போய் நம்ம வந்து எதுவும் தகர்க்க முடியவில்லை, அவங்களுடைய வந்து சப்ளை செயின் வந்து நம்மளால் வந்து தகர்க்க முடியவில்லை. அவங்களுடைய அவர் உயரத்தில் இருக்கின்றார்கள், இவங்க வந்து கீழே இருக்காங்க, மேலே இருக்கிறவங்க வந்து குறி வச்சு கீழே இருக்கிறவங்கள சுட முடியும், கீழே இருக்கிறவங்கள மேலே வந்து அது மாதிரி வந்து சுட முடியாது, பக்கம் போய் தான் அவங்க அட்டாக் பண்ண முடியும். ஆகையால் மிகப்பெரிய ஒரு இழப்பு, ஒரு 507 இராணுவ வீரர்களை இழந்திருக்கின்றோம், 1363 பேர் வந்து இதில் வந்து ஊனமுற்று இருக்கின்றார்கள். இவ்வளவு கடினமான நிலை இருந்தும் வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக உலகத்தில் வந்து பேசப்பட்ட பொருளாக வந்து இருந்தது. நம்ம இதை தொடர்வோம் சார், இந்த உலகம் இந்த வெற்றியை குறித்து எப்படி பார்த்தது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்டருந்தே தொடர்றேன். பேராசிரியர் நிரஞ்சன் வந்து இருந்திருக்கேன். ஜெய்ஹிந்த் சார். பேராசிரியர் நிரஞ்சன், நீங்க சொல்லு, இந்த கார்கில் போர் வெற்றி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமும் சிறப்பும் வாய்ந்தது? பாகிஸ்தானியர்களை வீழ்த்தி இந்தியர்கள் வெற்றி வாகை சூடிய இந்த தருணமானது எப்படிப்பட்ட தருணம்? கார்கில் நடக்கும் போது நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெலிவைஸ்ட் வார். டெய்லி என்ன நடக்குது, எந்த இடத்த நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஊர் உயிர் சேதம் நடந்திருக்கு. ஈவினிங் அவர் 6 மணிக்கு வரும்போது பாலம் ஏர்போர்ட்ல வந்து ஒவ்வொரு வீரரோட அந்த அவர்களோட செவப்பட்டிகளை வந்து அடுக்கி வச்சு இராணுவ மரியாதையை கொடுத்துட்டு இருப்பாங்க. பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவும், இன்னொரு விதத்துல பாகிஸ்தான் மேல அளவு கடந்த ஒரு கோபமும், ஒரு என்ன சொல்றது, அதை வந்து வார்த்தைகளால என்னால வர்ணிக்க முடியல. புரியுது சார் உங்களுடைய ஆதங்கம். அந்த நேரத்துல எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு, ஸ்குவாட்ரன் லீடர் அஜய் அஹூஜா அப்படின்றவர் வந்து போய் அந்த கார்கில் போர்ல அவர் விமானப்படையை சேர்ந்தவர். தாக்கும் போது அவரோட விமானத்தை வந்து பாகிஸ்தானியர்கள் தாக்கி அவர் உயிரை கீழே விழுந்தவரை
அதாவது உயிர் தப்பியவரை எஜெக்ட் ஆயிட்டு வந்துட்டாரு ஃபிளைட்டை விட்டு, அவரை வந்து பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்ச சுட்டு கொண்டாங்க பாகிஸ்தானிஸ். அவரோட 2 வயது குழந்தை அவருக்கு இறுதி சடங்கு செய்யறத பார்த்தேன். அப்போ வந்து பேப்பர்ல அப்போ மற்ற வீடியோஸ்ல பார்க்கும்போது மனதை பெருமளவுல அதை வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாகவும் இன்னொரு விதத்துல ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தியது. இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா கார்கில் போருக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள் அதை அணுகின விதம் அது இல்லை, பாகிஸ்தானியர்கள் எப்படி மேல ஊடுருவாங்க அதெல்லாம் பக்கத்துல வச்சுட்டோம்னா, கார்கில் போர்ல இந்திய ராணுவமும் இந்திய விமானப்படையும் ஈடுபட்ட அப்புறம் என்ன நடந்தது, எப்படி சண்டை நடந்தது, அதுக்கப்புறம் எப்படி பாகிஸ்தான் அரசையும் பாகிஸ்தான் ராணுவத்தையும் இந்திய அரசாங்கமும் இந்திய உளவுத்துறையும் இந்திய ராணுவமும் விமானப்படையும் முழுதும் எக்ஸ்போஸ் பண்ணாங்க, அவங்கள உலகம் ஃபுல் அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி காட்டினாங்க. அந்த அளவுல பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஓன்லி அ மிலிட்டரி விக்டரி பட் அ டிப்ளமேட்டிக் விக்டரி. என்ன பொறுத்த வரைக்கும் ஜெனரேஷனுக்கு வந்து பாகிஸ்தான் கூட எந்த அளவுலயும் நம்பிக்கை ஏற்படுத்திக்க நம்மளால முடியாது, பாகிஸ்தானை எப்பயும் நம்ப முடியாதுன்றதுக்கு அது ஒரு நிதர்சனமான உண்மை. ஓகே, இந்த கார்கில் போர் இருக்குல்ல சார், இதை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, தேவை என்ன இருக்கு? பெருசா முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இன்றைய தலைமுறையினர் வந்து ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் அ சோல்ஜர் ஆர் அன் ஆபீசர் அந்த சண்டையில உயிரிழந்தவர் பாத்தீங்கன்னா 25-27. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறாங்க, எல்லாத்துக்குமே ஈஸிகோ அப்ரோச் இருக்கு. ரெண்டாவது வந்து நாட்டுக்கு அறு பண்ணோன்ற எண்ணம் வந்து மிகவும் கம்மியாயிட்டே வருது பெரும்பாலான இளைஞர்கள். குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல, ஆந்திரா மாதிரி மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா ராணுவத்துல சேரணும், இந்தியா அதாவது இந்திய நாட்டுக்காக சேவை செய்யணும்ன்ற மனப்பான்மை கம்மியா இருக்கு. இந்த கார்கில் போர் வந்து ஒரு வாட்டி பார்த்தாங்கன்னா யோகேந்திர யாதவ் சார் சொன்ன போல, யோகேந்திர யாதவ் அதே மாதிரி விக்ரம் பாத்ரா, கேப்டன் விக்ரம் பாத்ரா, மேஜர் மனோஜ்குமார் பாண்டே குர்கா ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவர், அவரு எத்தனையோ பேர்கள் இன்ஃபேக்ட் அதிகமான வயதுடைய ஒரு ஆபீசர் உயிர் தியாகம் செஞ்சதும் தமிழ்நாட்டில இருந்தான். If I am not correct, it is Lieutenant Colonel Natarajan நினைக்கிறேன் அவர் பேரு. அவர் தான் அதிகம் 35 வயசு நினைக்கிறேன், 35-36 வயசு அவருக்கு, அவர் தான் ஹையஸ்ட் ஏஜ் அவருக்கு. மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 24, 25, 27 இதுதான் மேக்சிமம் ஏஜ் ஆஃப் அ சோல்ஜர் ஆர் அன் ஆபீசர். இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா இளைஞர் குறிப்பிட்டு செல்ஃப்லெஸ் சர்வீஸ்ன்றது நாட்டுக்கு நம்ம பண்ணா மட்டும்தான் நம்மளும் முன்னேற முடியும், நாடும் முன்னேற முடியும். நம்மள நாட்டு பணிக்காக அர்ப்பணிச்சுக்க எல்லா இளைஞர்களும் தயாரா இருக்கணும். அன்னைக்கு அவங்க செஞ்ச உயிர் தியாகம் நம்மளுக்காக, அவங்க யோசிக்கல எனக்கு லைஃப் இருக்கு, எனக்கு கார் வேணும், எனக்கு மொபைல் வேணும், அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து பக்கத்துல வச்சு நாடு என்ற ஒரே ஒரு குறிக்கோள் போராடினாங்க. அந்த எண்ணம் இங்க இருக்கிற இளைஞர்கள் நடுவுல வரணும். முக்கியமா இளைஞர்கள் தன்னலம் பாராது, சுயநலம் பாராது, நாட்டிற்காக விழிப்புடன் இருக்க உங்களுடைய கருத்துக்கள் மிகவும் உதவிகரமா இருக்கும் சார். நம்ம தொடருவோம் சார். நான் தியாகராஜன் சார் போயிட்டு வந்துருக்கேன் சார். இப்ப நம்ம தொடர்ந்து இந்த உலகம் வந்து உலக நாடுகள் இந்த வெற்றிக்கு பிறகு இந்தியாவை வந்து பார்க்கக்கூடிய பார்வை வந்து எந்த அளவுக்கு உயர்ந்தது, அதை பத்தி நிச்சயமாக. அதாவது வந்து இந்திய ராணுவத்தினுடைய பலம் இன்றைய நிலை நம்ம சொல்லணும் அப்படின்னு 1999 இன்றைய நிலை நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா நிறையா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது வந்து பலம் வாய்ந்த ராணுவம் உலகத்தில் இருக்கிற ராணுவத்தினுடைய பட்டியலை பார்க்கும் பொழுது 4வது இடத்தில் அமெரிக்கா, 2வது இடத்தில் ரஷ்யா, 3வது வந்து சைனா. சைனாவிடமிருந்து பின்தள்ளி நாம் வந்து இந்திய ராணுவம் இப்பொழுது இருக்கின்றது. ஒரு சமயத்தில் வந்து 7வது இடத்தில் நாம் இருந்தோம், 6வது இடம் 7வது இடத்தில் இருந்தோம். இப்போ வந்து பிரிட்டன் அது மாதிரி இருக்கக்கூடிய பிரான்ஸ் எல்லாத்தையும் வந்து பின்தள்ளிட்டு இப்போ வந்து 4வது இடத்தில் இருக்கின்றோம். இந்திய ராணுவம் வந்து கடந்த அந்த 10 ஆண்டுகளாக மிகவும் அதிக வேகமாக அதிநவீனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மிகவும் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது பார்டர் ஏரியாவில் கட்டமைப்பு எல்லை பகுதியில் வந்து கட்டமைப்புகள் வந்து மிகவும் ஸ்ட்ரென்தன் பண்ணப்பட்டிருக்கின்றது. நிறைய போர்க்கருவிகள் வாங்கப்பட்டிருக்கின்றது, பயிற்சிகள் வந்து நின்றுட்டுருக்கோம். மற்ற நாடுகளோடு சேர்ந்து எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம், அது போர் பயிற்சிகள் வந்து நிறையா செஞ்சிட்ருக்கோம். நம்ம உயர்த்தி கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அடுத்து ஒரு 10 ஆண்டுகளில்
இதே நிலை நீடித்தால், இப்ப இந்த இருக்கிற இந்த ஸ்விங் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா, அடுத்த 10 ஆண்டுகளில் நம்ம வந்து 3வது நிலை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் நான் வந்து பார்க்கிறேன். சார், இப்ப பேராசிரியர் நிரஞ்சன் சார், நாட்டில் நம்மளுக்கு இருக்கிற 1999 அந்த கார்கில் போர் வெற்றி அந்த கொண்டாட்டம் முடிந்து 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ அந்த இராணுவ அந்த கட்டமைப்பு, பாதுகாப்பு கட்டமைப்பு அப்படிங்கிறது இந்திய அளவில் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, வலுப்பெற்றிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? 1999 நம்மளுக்கு தேவையான போர் கருவிகள் அந்த கரெக்டாக கார்கில் சண்டை நடக்கும் போது வெளிநாட்டிலிருந்து நம்ம இறக்குமதி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தது. குறிப்பு விமானப்படைக்கு தேவையான அந்த பாம்ஸ் சொல்லுவாங்க, இல்ல ஆர்மமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம போர்க்கால அடிப்படையில் மற்ற நாடுகள்ல இருந்து அப்ப வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இன்னைக்கு ஆத்ம பாரத் என்ற ஒரு கான்செப்ட்ல இன்னைக்கு 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட உபகரணங்களை இந்தியாவிலேயே இந்திய ஸ்தாபனங்கள், அது பிரைவேட் என்டர்பிரைஸ் ஆகட்டும் இல்ல இந்தியாவோட பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் ஆகட்டும், அவங்களே இந்த தன்னிலை ப்ரொடக்ஷன்ன்றது வந்து நம்மளோட பாதுகாப்பை மிகவும் மேம்படுத்தும் திறன்பட நம்மள ராணுவத்தால மத்த நாடுகளை நம்பாம போர்க்காலங்கள்ல நம்ம வந்து மத்தவங்க மேல டிபெண்ட் ஆகறதால சண்டை போட முடியும். எந்த ஒரு ஆர்மிக்குமே சப்ளை செயின் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், அதாவது அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் இருந்தாதான் அவங்களால சண்டை போட முடியும். பட் நான் ஒரு வருஷத்தை மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன், சார் சொன்னது போல இந்திய ராணுவம் 4வதா இருக்கலாம், மேபி உபகரணங்கள்ல 4வதா இருக்கலாம், விஷயங்கள்ல 4வதா இருக்கலாம், ஆனா இன்டாமினேட்டபிள் ஸ்பிரிட் ஆஃப் அ சோல்ஜர், பிகாஸ் ஹி வாஸ் எ சோல்ஜர், நோ ஒன் கேன் பீட் அன் இந்தியன் ஆர்மி இன் த வேர்ல்ட். இந்தியன் ஆர்மி இஸ் செகண்ட் டு நன், இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் த பெஸ்ட் ஆர்மி இன் த வேர்ல்ட். ஓகே சார், த சோல்ஜர் இன் இந்தியன் ஆர்மி இஸ் வர்த் 10 சோல்ஜர்ஸ் இன் ஆல் अदर कंट्रीஸ். ஓகே ஓகே சார், நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் யோகேந்திர யாதவ். ஓகே ஓகே ஓகே, சரி, பெஸ்ட் ஆர்மி அப்படிங்கிறது அழகான ஒரு விஷயம் சொன்னாரு. அது ஒரு விஷயம் சொல்லுவோம், அதாவது வந்து ஒரு ஆயுதம் வந்து முக்கியம் கிடையாது, ஆயுதத்தின் பின் இருக்கின்ற அந்த வீரர்கள் தான் முக்கியமானவர்கள் அப்படின்னு நான் சொல்லுவோம். அதுதான் வந்து வார வந்து டிசைட் பண்ணும். நம்மளுடைய சுதந்திரம் அடைஞ்சு அடைவதற்கு முன்ன வந்து போர்கள் நாம் ஈடுபட்டிருக்கின்றோம். 2ம் உலகப் போரையே நான் வந்து பேசுறேனே, சுதந்திரத்திற்கு முன்பு 2ம் உலகப் போரில் உலகம் முழுக்க வந்து போய் சென்ற இடமெல்லாம் வந்து அவங்க வெற்றியை அவங்க பெற்றார்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய வெற்றியை வந்து தேடி தந்தது வந்து பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி தான். 25 லட்சம் பேர் இருந்தாங்க, அதில் 3 லட்சம் வந்து இந்திய வீரர்கள் இளைஞர்கள். நீங்கள் போருக்கு வா நான் உனக்கு சொந்தம் பிரிட்டிஷ்காரன் சொன்னதுனால தான் 23,000 பேர் வந்து வாலண்டியராக போய் ஜாயின் பண்ணது. போர் தொடங்குவதற்கு முன்பு 2 லட்சம் வந்து முடியும் போது மொத்தம் ஸ்ட்ரென்த் வந்து 25 லட்சமா இருந்தது பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில. அந்த வீரம் என்பது நம்மளுடைய வந்து நாடி நரம்பில் நம்மளுடைய உதிரத்தில் வந்து டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு விஷயம், முன்னோர்கள் கொடுத்து சென்ற வந்து பொக்கிஷம் அது. ஆகையால் அந்த வீரம் என்பது நமது வந்து இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு இந்தியனுக்கும் அது வந்து இருக்கின்றது. அந்த வீரம் என்பதோடு சேர்த்து நாட்டு பற்று என்பது அவர்களிடம் இருக்கின்றது. அந்த நாட்டு பற்று, நாட்டு தேசபக்தி அப்படிங்கிறது தான் அந்த வீரத்தை கொடுக்கின்றது. தேசபக்தி என்ற அந்த ஒரு ஆள விருட்சமாக வளர்ந்து அவனுக்கு வீரத்தையும் அந்த தீரத்தையும் அந்த தனி மனித ஒழுங்கையும் ஞானத்தையும் எல்லாவற்றையும் அவனுக்கு தேடி தருவது தேசபக்தி. ஒரு மனிதன் தன்னுடைய வந்து தியாகம் பண்றான், தயாரா இருக்கான் அப்படின்னா தன்னுடைய மனைவி, மக்கள், தாய், சகோதரன், சகோதரி, ஊரார், உற்றார் எல்லாரையும் வந்து மனதில் கொள்ளாமல் உயிரை தியாகம் செய்கின்றேன்னா அது எதால செய்ய முடியும்னா அந்த தேசபக்தி என்ற ஒரு விஷயத்தாலதான் செய்ய முடியும். ஸோ அந்த தேசபக்தி என்பது நம்மிடம் வந்து எப்பொழுதுமே அதிகம். ஆகையால் உலகத்தை பார்க்கும்பொழுது ஒரு ஒரு இந்தியன் ஆர்மியின் ஒரு ஆர்மியினுடைய வந்து சோல்ஜர்ஸ் யார் மிகப்பெரிய வீர தீரத்தை செயல் புரியவர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது இந்தியா வந்து இருக்கும், அதில் மாற்று கருத்து என்பது கிடையாது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்தியர் அனைவருக்குமே ஒரு கூஸ் பம்ஸா இருந்திருக்கும் இந்த விஷயம் நீங்கள் சொன்னது. இந்த வெற்றி இருக்குல்ல சார், ஏன்னா இந்த மே மந்த்லேருந்து 1999 இந்த ஜூலை ஈடுபடும் பொழுது
ஃபார்ச்சுனேட்லி நானும் பார்ட் ஆஃப் த கார்கில் வாரில் வந்து நான் இருந்திருக்கேன், ஸ்டாண்ட் ஆஃப்ல இருந்திருக்கேன், பல கவுண்டர் இன்சர்ஜென்சியில் இருந்திருக்கேன். உயிர் வந்து போனால் நமக்கு உயிர் திரும்பி வருமா, நம்ம போகிறோம் திரும்பி நம்ம வருவோமா அப்படிங்கிற கேள்வி வந்து மனதில் எழும். ஆனால் அது பயத்தை வந்து நமக்கு வந்து கொடுக்காது, அச்சத்தையும் கொடுக்காது, அது வந்து ஒரு கவலையையும் நமக்கு வந்து கொடுக்காது. இராணுவ வீரர்களை பொறுத்தவரை இது வந்து எனக்கு கொடுத்துருக்கிற மிஷின், இதை வந்து நான் சக்ஸஸ் பண்ணணும். நான் என்னுடைய இராணுவ வீரர்களோடு செல்லும் பொழுது என்னுடைய இராணுவ வீரர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்கிராச்சஸ் கூட இல்லாமல் இந்த வெற்றியை பெற்றுக்கொண்டு வர அப்படிங்கிறதான். கேப்டன் விக்ரம் பத்ரா வந்து முதல் மிஷினில் போகிறப்ப ஒரு இராணுவ வீரர்கள் கூட இறக்கலை. தில் மாங்கே மோர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு ஹி வாஸ் அ ஹீரோ ஆஃப் த டைம். ஸோ அது மாதிரி வந்து ஒரு இராணுவ அதிகாரி இராணுவ வீரருடைய உங்களுடைய எண்ணம் இருப்பது அப்படின்னா எனக்கு கொடுத்துருக்கிற அந்த மிஷின் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். என்னுடைய ரெஜிமெண்டேஷன் என்னுடைய எதிர்க்கு அதனுடைய மதிப்பை நான் காப்பாற்ற வேண்டும். ஓகே, ஸோ என்னுடைய ரெஜிமெண்ட்டுடைய இது என்னுடைய பட்டாலியனோடது அந்த வந்து நான் என்னுடைய மதிப்பை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவை வந்து காப்பாற்ற வேண்டும், இந்திய மக்களை காப்பாற்ற வேண்டும் ஒரு எண்ணம் தான் இருக்கும் தவிர சஞ்சலம் என்னும் இருக்காது. சஞ்சலம் என்பது எப்பொழுது மனதில் வருகின்றதோ அப்போதான் வந்து பல விஷயம் வரும், கவலை வரும், வீட்டை பற்றி நினைப்பு வரும், சொந்தத்தை பற்றி நினைப்பு வரும், இதுக்கப்புறம் என்னாகுமோங்கிற நினைப்பு வரும், அதெல்லாம் இருக்காது. வீரம் என்பது வரும்பொழுது அது வந்து ஒரு அக்னி மாதிரி, அது பக்கத்தில் எதுவும் நெருங்க முடியாத எண்ணங்கள்லாம். ஸோ அந்த ஒரு ஆன அந்த செயலில் ஈடுபடுபவர்கள் அந்த நெருப்பு தீப்பிழம்பு போல இருப்பார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் மட்டும்தான் முன்னாடி இருக்கும், அவருடைய அந்த விஷன் அந்த டார்கெட் கண்ணுக்கு நேரம் வேற எதுவும் அவர்களுக்கு வந்து வராது. ஓகே சார், இந்த போரின் போது அவங்க பாகிஸ்தானியர்கள் ஏன் வந்து கார்கிலை சூஸ் பண்ணணும், அவங்களுடைய பிளான் என்னவா? ஏன்னா வந்து வாஜ்பாய் பிரதமர், அப்போதைய பிரதமர் வாஜ்பாயுடைய எண்ணங்கள் வந்து நட்புறவுல தான் இருந்தது நாடு பாகிஸ்தான் இந்தியா. அதையும் தாண்டி அவங்க ஏன் வந்து கார்கிலை சூஸ் பண்ணி போரிட சூஸ் பண்ணி எதனால இந்த திட்டம் வந்து அவங்களுடைய பிளான் என்னவா இருந்தது, அதை எப்படி நம்ம முறியடிச்சோம்? அவருடைய திட்டம் என்ன அப்படின்னு வந்து நான் போயிட்டு அந்த மரியாதை செலுத்தி விட்டு வந்தேன். மறுபடியும் எனக்கு அங்கே லாஸ்ட் டைம் வந்து போகிறப்ப மறுபடியும் அந்த பல எண்ண அலைகள்லாம் என்னால் வந்து ரீகலெக்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு மலையை பார்க்கும்போது இங்கே என்ன நடந்தது, நினைவு ஒரு அந்த ரோடெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருந்தது, இப்போ என்ன மாற்றங்கள் வந்திருக்கின்றது அப்படிங்களா, என்னால் வந்து அந்த பின்னோக்கி என்னால் வந்து செல்ல முடிஞ்சது. அப்படி பார்க்கும்பொழுது அந்த அவருடைய எண்ணம் என்னமாக இருந்ததுன்னா ஸ்ரீநகரையும் லேயையும் துண்டித்து விட வேண்டும். அது எப்படி நம்ம வந்து துண்டிக்கிறது அப்படின்னா திராவிட கார்கில் அந்த ஏரியாவில் உயர்ந்த மலைப்பகுதி இருக்கும், அதுக்கு கீழே இந்த பக்கம் ரோடு போகும். உயர்ந்த மலைப்பகுதியை வந்து கேப்சர் பண்ணியாச்சுன்னா நேராக வந்து ரோடை வந்து அழிச்சிடலாம். ரோடு அழிஞ்சு போச்சுன்னா வந்து துண்டித்துக்கப்பட்டு விடுவார்கள். அப்போ லேல இருக்கக்கூடிய மக்கள், பொதுமக்கள், இருக்கக்கூடிய வந்து இராணுவம் வந்து துண்டிக்கப்படும். அவர்களுக்கு உணவு வந்து சப்ளை இருக்காது, எந்த சப்ளையும் அவங்களுக்கு இருக்காது, இராணுவத்தினுடைய ஆம்புனேஷன் இருக்காது, ஈஸியாக அவங்கள வந்து தன்னுடைய வசம் கொண்டு வந்துடலாம். நெகோசியேஷனுக்கு இந்தியா வரும், உலக நாடுகளோட உதவியோடு உதவி செய்யக்கூடிய நாடு உதவியோடு எப்படியாவது காஷ்மீரை தான் பக்கம், அதாவது வந்து நம்ம வந்து எப்படி அவர்களுக்கு வந்து 1971 வந்து பங்களாதேஷ் இது பண்ணுவோம், அந்த இதுக்கு வந்து பழி தீர்க்கும் விதமாக இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருந்தது. அதுதான் முஷரப் வந்து இது மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டு, அதாவது மிஸ் கால்குலேஷன் வந்து செஞ்ச ஒரு விஷயம் இது. ஈவன் அவருடைய பிரைம் மினிஸ்டருக்கே இது நடந்தது எதுவும் தெரியாது. ஈவன் அணு ஆயுதத்தை வந்து அவர் மூவ் பண்ணிட்டார் அந்த இதுக்கு, ஆனால் அணு ஆயுதத்தை செலுத்தக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட் இருந்தது, அது வந்து செலுத்தக்கூடிய நிலையில் இல்லாமல் தான் இருந்தது. ஸோ அப்படி ஏதாவது அணு ஆயுத போர் என்பது ஒன்று நடந்திருந்தால் அது மிகப்பெரிய அழிவை பாகிஸ்தானுக்கு கொண்டு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே ஓகே சார். பேராசிரியர் நிரஞ்சன் சார், உங்களோட இறுதி கருத்தை கேட்க விரும்புகிறேன். இப்ப இருக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறையினர் மாணவர்கள் இராணுவத்திற்கு சேர விரும்பினால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய மன வலிமையை எந்த அளவுக்கு உயர்த்தி கொள்ள வேண்டும் சார்? நோ ஈஸி கோ அப்ரோச் சார். எதனால சார்? சுலபமா நம்மளுக்கு ஆர்மி சும்மா போய் நின்னா ஆர்மியில போய் சேர்ந்துட முடியும்னு சொன்னா இட் இஸ் இந்தியன் ஆர்மி. அதுக்கு அவங்க என்ன மாதிரி மன உறுதியை ஏற்படுத்திக்கணும், என்ன எப்படி அவங்க சேரறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு பேராசிரியரா நீங்க என்ன சொல்ல இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கற்றுக்கொள்ள ஆர்வம் வேண்டும் முதலில், இரண்டாவது தன்னை தானே தியாகம் செய்ய மனப்பான்மை வேண்டும், மூணாவது ஒழுக்கம் வேண்டும். இது மூணு இருந்தா யார் வேணாலும் ஆர்மியில சேரலாம். இந்த மூணு மூணுத்தோட நாலாவது வந்து மத்த எல்லாத்தையுமே ஆர்மியை கத்து கொடுத்துரும். இந்த மூணு இருந்ததுன்னா ஆர்மி மத்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அவங்க கத்து கொடுத்துருவாங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் மென்டலி பிசிக்கலி யூ மஸ்ட் பி ஃபிட் அப்படின்னு, மனதளவில்
உடல் அளவில் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஒழுக்கம் இருக்கும். இந்த ஒழுக்க இன்மைதான் பெரிய பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில. அந்த ஒழுக்க இன்மை இல்லாம ஒழுக்கத்தோட வாழணும், டைமுக்கு காலேஜுக்கு போகணும், டைமுக்கு ஸ்கூலுக்கு போகணும், டைமுக்கு என் வேலையை நான் பார்க்கணும், டைமுக்கு எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கடா யாரு வேணாலும் சேரலாம் சார். ஆர்வம் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே, இன்றைய இளம் தலைமுறையினருடைய கட்டமைப்பு தான் நாளைய இந்தியாவினுடைய பாதுகாப்பு பலமே. ஸோ இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய சக்தி நாளைய இந்த பாதுகாப்பு கட்டமைப்புங்கிறது எந்த அளவுக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்புறீங்க சார் இந்தியாவுக்கு? சார், இந்தியா வந்து இன்னைக்கு 60% ஆஃப் தி பாப்புலேஷன், 60% பாப்புலேஷன் வந்து 18-36 ஏஜ் குரூப்ல இருக்கு. ஸோ இந்த ஒரு அடுத்த ஒரு 30 வருஷம் இந்தியா எதை நோக்கி செல்ல போகிறது உலக அளவில் அப்படின்னு நிர்ணயிக்க போறது இன்றைய தலைமுறை தான். இந்த 18-36 வயதுக்குள்ளே அந்த இருக்கிற சமுதாயம் தான். சோ அவர்கள் வந்து தன்னையும் வளர்த்துக்கொண்டு நாட்டையும் வளர்க்கணும் என்ற பார்வையும் கண்ணோட்டமும் இருந்தால் மட்டும்தான் இந்தியா வந்து பிரைம் மினிஸ்டர் சொன்ன மாதிரி விகசித் பாரத் அப்படின்னு சொல்றாரு. 2047 நூறு ஆண்டுகள் நம்ம சுதந்திரம் வாங்குற டைம்க்கு வளர்ந்த நாடா, வல்லரசான, வல்லரசு மாத்திரம் இல்ல நல்லரசான நாடாவும் வளரணும்னா இளைஞர்கள் மிகவும் முக்கியமான தொண்டு செய்யணும், முக்கிய பங்காற்றணும் அவங்க என்ன பொறுத்த வரைக்கும். அதற்கு அவர்கள் திறன்பட செயல்படுறதுக்கு இந்த ஏஜ் 18 இருக்கிற போதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணா மாத்திரம்தான் அது முடியும். ஓகே, உங்களுடைய இறுதி கருத்து. ஒரு விஷயத்த மாத்திரம் நான் குறிப்பிட விரும்புறேன் சுருக்கமா, ஜஸ்ட் சுருக்கமா ஒரு 20 எனக்கு தேவை. ஓகே ஓகே, பாகிஸ்தானோட பர்வேஸ் முஷரப் பிரிகேடியரா இருக்கும் போது 1987 அவர் போட்ட பிளான் இது. இன்ஃபேக்ட் பாகிஸ்தானிஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, கர்னலுக்கு தெரியும், ஸ்ட்ராட்டஜிக்கலி டாக்டிக்கலி பிரில்லியன்ட், ஸ்ட்ராட்டஜிக்கலி ஃபூலிஷ் அப்படின்வாங்க. அதாவது குறுகிய ஒரு எல்லை ஒரு பிரச்சனையை வந்து அவங்க வந்து அணுக முடியும், அதை ஜெயிக்க முடியும் நினைப்பாங்க. ஆனா பிகர் பிக்சரை பாக்குறதுக்கு பாகிஸ்தானிஸ் ஆர் நாட் கேபபிள் ஆஃப். அது கார்கில் வார் ப்ரூவ் பண்ணிச்சு. 100 வாட்டி இந்த மிஸ் அட்வென்ச்சர் இந்தியன் ஆர்மி கிட்ட அவங்க விளையாட மாட்டாங்க. ஓகே ஓகே, அதான் கார்கில் வார்ல இருந்து நம்ம கத்துக்கிட்ட லெசன். ஓகே, நன்றி நன்றி சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் கார்கில் போருடைய நிகழ்வுகள் குறித்தும் கார்கில் போர் அந்த உயிர் நீத்த வீரர்கள் குறித்தும் அந்த வரக்கூடிய இந்த விருந்தினர்கள் வந்து அழகாக விளக்கம் அளித்தனர். மூத்த ராணுவ அதிகாரி தியாகராஜன் அவர்களுக்கு நன்றி சார். ஜெய்ஹிந்த். அண்ட் தென் பேராசிரியர், பாதுகாப்புத்துறையின் பேராசிரியர் நிரஞ்சன் அவர்களுக்கும் நன்றி. நேயர்களே, இந்தியாவுக்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் நிகழ்ச்சியுடன் நிறைவடைகிறது. நன்றி.